நமஸ்தே, ஸ்ரீ பரம் ஜோதி சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய போதனையை கேட்போம். உங்கள் கனவு வெறும் கனவே, இறைவன் காணும் கனவோ சிருஷ்டியாகிறது. இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் சரோஜினி சேஷ்டி, ஒடிசாவின் புவனேஸ்வரிலிருந்து. 97 வயதான என் தந்தை இரண்டு கண்களிலும் கேட்ராக்ட் நோயால் அவதிப்பட்டார். 6 வருடங்களுக்கு முன்னர் அவருடைய இடது கண்ணில் அறுவை சிகிச்சை நடந்தது. அவருடைய வலது கண் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்ததால் மருத்துவர்கள் வலது கண்ணில் அறுவை சிகிச்சை செய்யவில்லை. கடந்த 6 ஆண்டுகளாக இடது கண்ணில் இருந்து குறுகிய பார்வை திறனுடன் சமாளித்து வந்தார். ஆனால் அண்மையில் அதிகமான இரத்த அழுத்தத்தால் இடது கண் பார்வையும் இழந்து முழுமையாக கண் பார்வையை இழந்தார். மருத்துவர்கள் அவர் பார்வையை திருப்பி பெற ஒன்றும் செய்ய இயலாது என்று தெரிவித்தனர். அவருடைய வலது கண்ணில் கேட்ராக்ட் அறுவை சிகிச்சை செய்யுமாறு நான் மருத்துவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டேன். ஆனால் வலது கண் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்ததால் அறுவை சிகிச்சை வெற்றி பெறாது என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். என் தந்தை பார்வையை திரும்பி பெறுவார் என்ற நம்பிக்கையை நாங்கள் இழந்து விட்டோம். இயலாத நிலையில் இரவு 8:30 ஏகத்துவ செயல்முறையில் கலந்து கொண்டேன். ஸ்ரீ சர்வதேவ பரஞ்சோதியிடம் என் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்தேன். அடுத்த நாள் அற்புதமாக அவருடைய வலது கண்ணில் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் ஒப்புக்கொண்டனர். அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக நடைபெற்றது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் என் தந்தையின் பார்வை திரும்பியதைக் கண்டு எங்கள் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அவருடைய வலது கண்ணில் பார்வை முற்றிலும் இயல்பாக உள்ளது. இந்த இரண்டு பிரம்மாண்டமான அற்புதங்களான மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டது மற்றும் அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றது கண்டு நாங்கள் நன்றி கண்ணீர் கடலில் மூழ்கினோம். இயலாத ஒன்றையும் நடத்தி காட்டும் ஸ்ரீ அம்மா பகவானின் அன்பிற்கும் கருணைக்கும் அளவே இல்லை. ஆரோக்கிய பிரதாத்த ஸ்ரீ பரஞ்சோதி என் தந்தைக்கு பார்வையை அளித்து என் வாழ்வில் ஒரு விலைமதிப்பில்லாத பரிசினை அளித்துள்ளார். வாழ்க்கையையே மாற்றியமைத்த இந்த பிரம்மாண்டமான அற்புதத்திற்கு எல்லையில்லா நன்றிகள்.